நம்மளோட ஒரிஜினல் ஆதார் கார்டு, பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், மார்க் ஷீட், இந்த மாதிரி நிறைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வாட்ஸ்அப்ல டிஜிலாக்கர் சர்வீஸை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணியிருந்தேன். இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ். டேய், இது மூலமா எங்களுடைய ஆதார் கார்டை நீ ஆட்டையை போட தானே பாக்குற, ஆதார் கார்டு ஆட்டையை போட்டு பணத்தை ஆட்டையை போட போற, எங்களுடைய டேட்டாவெல்லாம் ஆட்டையை போடுறதுக்கு தானே இந்த வீடியோ பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நிறைய பேருக்கு இன்னுமே டிஜிலாக்கர் சர்வீஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறதே தெரியல அப்படிங்கறத தான் எனக்கு தோணுச்சு. சோ அந்த டிஜிலாக்கரை எப்படி யூஸ் பண்றது அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஜிலாக்கர் அப்படிங்கிறது நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு சர்வீஸ், அதாவது ஒரு லாக்கர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ள நம்மளுடைய நம்ம பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் இதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸ்டோர் பண்ணுறதுனா என்ன, அப்லோட் பண்ண சொல்றியா, டேட்டாவை திருப்பியும் ஆட்டையை தானே போட போற அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுறது கிடையாது, ஆல்ரெடி அதுக்குள்ள உங்களோட எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுமே இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டை உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி மட்டும்தான் வைக்க போறீங்க. பண்ணி அதை நீங்க ஒரிஜினலா உங்களுடைய மொபைல் போன்லயே காமிச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இந்த டிஜிலாக்கர் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இதை நீங்க டைரக்டா வெப்சைட்லயே யூஸ் பண்ணிக்க முடியும், இல்ல ஆப்லயே யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டோட லிங்க்மே கீழே கொடுத்துருங்க, நீங்க எதுல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் மொபைல் போன்ல தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறதுனால ஆப்லயே எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிடுறேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்க அந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, டிஜிலாக்கர் அப்படின்னு வரும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அக்கவுண்ட் இருந்தது அப்படின்னா நீங்க டைரக்டா சைன் இன் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அக்கவுண்ட் இல்லை அப்படின்னா நீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்றதுக்கு உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கணும், அதுல போன் நம்பர் கொடுத்துருக்கணும், ஒரு இமெயில் ஐடி இருக்கணும். அதுல கேட்டிருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணி சைன் அப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ண சொல்லும், அதை கிரியேட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இதுல ஹோம்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆட் பண்ணி வைக்கிற எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுமே மேலேயே வந்துடும். இஷ்யூடு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க அதிலேயே பாத்துக்கலாம். இல்ல அப்படின்னாலுமே கீழே இஷ்யூடு அப்படின்னு இருக்கும், அதுல போய் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பாத்துக்கலாம். ஒருவேளை இதுல உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே வரல அப்படின்னாலுமே உங்களுடைய ஒவ்வொரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுமே உங்களுடைய அக்கௌண்ட்ல நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி ஆட் பண்றது, கீழே இருக்கக்கூடிய அந்த சர்ச்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க டைரக்டா என்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதை மேலேயே நீங்க சர்ச் பண்ணவும் செய்யலாம். ஆதார் கார்டு, பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி சர்ச் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க கீழே போனீங்க அப்படின்னா கேட்டகரிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கேட்டகரிஸ்ல போனீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், எஜுகேஷன், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், ஹெல்த், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க எந்த சர்வீஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ண போறீங்களோ அதுக்குள்ள போய் அதை செலக்ட் பண்ணி அதுக்கான நம்பர் என்டர் பண்ணீங்கனா போதும், அந்த டாக்குமெண்ட் உங்களுடைய அக்கவுண்ட்ல ஆட் ஆயிடும். உதாரணமா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் குள்ள போய் உங்களுடைய சிலிண்டருக்கான அந்த புக்கை நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா, இந்தியன் ஆயில் குள்ள போய் உங்களுடைய ஆதார் கார்டு ஐடி என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கவுண்ட்ல அது ஆட் ஆயிடும். அதே மாதிரி இதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேக் வந்துட்டு திருப்பியும் மேல ஸ்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள போயிட்டு தமிழ்நாடு அப்படிங்கிற ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க வேற ஸ்டேட்டா இருந்தா வேற ஸ்டேட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன சர்டிபிகேட் தேவையோ அந்த ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு அதுல கேட்கிற அந்த டீடைல்ஸை என்டர் பண்ணி கெட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்ல ஆட் ஆயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதுல பார்த்தா ஆதார் கார்டு, பான் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், மார்க் ஷீட்டுமே ஒரு குறிப்பிட்ட சில வருஷங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுடைய இன்சூரன்ஸ், ஆர்சி புக் இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபியூச்சர்ல ஒருத்தர் பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் அவங்க எடுக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டுமே இந்த ஆப்ல தான் கொண்டு வர போறாங்க. இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணி வைக்கிற எல்லா டாக்குமெண்ட்டுமே அந்த இஷ்யூட் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்துடும். அதுல இருந்து நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்டா நீங்க ட்ரெயின்லயோ இல்ல ஃபிளைட்லயோ டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க இதை ஒரிஜினலா யூஸ் பண்ணிக்க முடியும். எந்த இடத்துலயுமே உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டோ பான் கார்டோ கேட்கறாங்க அப்படின்னா இதை வந்து நீங்க ஒரிஜினலா ஷோ பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அதை தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஆப்லயே நீங்க ஹோம்ல பாத்தீங்க அப்படின்னா தெளிவா போட்டிருப்பாங்க ஆஸ் பர் ஐடி ஆக்ட் படி இதை ஒரிஜினலா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இஷ்யூடுல போய் நீங்க ஆதார் கார்டை ஓபன் பண்ணி பாத்தீங்கனாலுமே இதை இந்தியன் ரயில்வே ஏர்போர்ட் இது ரெண்டுலயுமே நீங்க இதை ஒரிஜினலா கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஜிலாக்கர் ஆப்லயே உங்களுடைய டீடைல்ஸ் என்டர் பண்ணி உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். அதை நீங்க வேறொருத்தருக்கு ஷேர் பண்ணவும் முடியும். அதை தேவைப்பட்டது அப்படின்னா பிரிண்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த டிஜிலாக்கர் சர்வீஸ் தான் வாட்ஸ்அப்ல ஐவிஆர் ஆப்ஷன் மூலமா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்றதுக்கு
ஒரு புது மெத்தட் கொண்டு வந்திருந்தாங்க. அதை தான் நம்ம ஷார்ட் வீடியோவில் பண்ணியிருந்தோம். ஒருவேளை நீங்கள் வாட்ஸ்அப்லேயே யூஸ் பண்ணணும், இவ்வளோ டீட்டெயில்டான விஷயங்கள்லாம் எனக்கு பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், இங்கே கார்ட்லையும் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். கவர்மெண்ட்டோட இந்த டிஜிலாக்கர் சர்வீசஸ் பற்றி இன்னுமே நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயே ஆட் பண்ணி வச்சு எல்லா இடத்துலையுமே ஒரிஜினலாக நீங்கள் காமிச்சு அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சிக்க மறக்காம டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.